எஜுகேஷ்னல் ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வளாக்ல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக மைக்ரோ பயாலஜி அண்டர் கிராஜுவேஷன் பிஎஸ்சியில் பற்றி ட்யூரேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் பியோர் சயின்ஸ் குரூப் அல்லது பயோமேக்ஸ் குரூப் அல்லது பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எனி பேக்ரவுண்ட் ஆஃப் சயின்ஸ் குரூப் இருந்தால் போதும் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் அல்லது அபோவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்வெல் மார்க்ஸ்ல இருந்தாலே நீங்கள் நிறைய நிறையா காலேஜஸில் இது அவைலபிளாக இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி மைக்ரோபயாலஜியில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் டிசீஸஸ் அண்ட் ஆல்சோ அதோடைய வைரஸ் ப்ரோட்டோசோயா பேக்டீரியா ஃபங்கை அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிராஜுவேஷன் முடித்தோடனே நீங்கள் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் லைக் எம்எர்சி பண்ணும்போது போது எம்எர்சி இன் மைக்ரோபயாலஜி அண்ட் ஆல்சோ அதர் ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸ் இருக்குது அப்ளைன் மைக்ரோபயாலஜி வைரலஜி மெடிக்கல் பயோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் அல்லது மெடிக்கல் ஜெனிட்டிக் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷலைசேஷன் ஏரியாஸில் இருக்குது ஆஃப்டர் நீங்கள் கம்ப்ளீஷன் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் முடித்த உடனே ஒர்க் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஏரியா வந்து ஜாப் பொசிஷன் ஏரியா வந்து என்ன மாதிரி இருக்குன்னா நிறைய ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் அதாவது ஹெல்த் கேர் கம்பெனிஸ் ஃபார்மசுட்டிக்கல் ஏரியாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இங்கெல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன மாதிரி நீங்கள் பொசிஷனில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஹெல்த் கேரோ ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அஷூரன்ஸ் குவாலிட்டி அனலைஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் யூ கேன் டூ ஆஃப்டர் த கிராஜுவேஷன் முடிச்சோடனே நீங்கள் மெடிக்கல் போடுறா மெடிக்கல் பில்லிங் இந்த மாதிரி இதில் போகலாம் தென் லேபில் வந்து நீங்கள் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டாக வைரலஜிஸ்ட் அதாவது டெக்னீஷியன்ஸ் தான் லேப் தான் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இஃப் சப்போஸ் இந்த ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ்சியில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனில் முடித்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் அண்ட் ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம் அதுக்கு ஒரு சில காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் த டாப் ஆஃப் த காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் சிஎஸ்ஐஆர் நெட் வந்து என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் எய்டடில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜ் வேணும்னா ஒரு லெக்சரர்ஷிப் ஆகிறதுக்கு இந்த எக்ஸாம் மஸ்ட் அண்ட் ஆல்சோ நீங்கள் பிஹெச்சி பண்ணணும் ஒரு நல்ல ரெபியூட்டட் இன்ஸ்டியூஷனில் வித் ஸ்காலர்ஷிப்போடு பண்ணணுன்னாலுமே சிஎஸ்ஆர் நெட் வந்து என்ட்ரன்ஸ் எழுதணும் அதுக்கடுத்து ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஷிப் அதாவது ஜேஆர்எஃப்ஓ எஸ்ஆர்எஃப்ஆ நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஎஸ்இஆர் நெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது இந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் பாடி வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அதாவது நேஷ்னல் லெவலில் இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம் வந்து இயர்லி டுவைஸ் நடக்குது இந்த மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் டிசம்பர் இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட்னால நீங்கள் எழுதிட்டே போகலாம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இந்த வெப்சைட் ஆஃப் சிஎஸ்ஐஆர் நெட்டில் ஸோ இதோடைய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூஆர் குவாலிஃபைடு நீங்கள் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதி நீங்கள் குவாலிஃபைடு ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் அங்கே சிஎஸ்ஏஆருக்குள்ளே போகுது அப்படின்னு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் வந்து எலிஜிபிளாகலாம் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசி ஜேஆர்எஃப்ஆ ஜூனியர் ஃபெலோஷிப் ஜேஆர்எஃப்ஆ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கே பெர் மன்தாக இருக்கும் ஆஃப்டர் த இயர்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பாகவும் நீங்கள் ப்ரொமோட் ஆகலாம் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் பேக்கேஜ் கூடும் ஆஃப்டர் சப்ஸிக்வெண்ட் இயர் அதுக்கு அடுத்த இயர்க்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய ஹைக் வந்து கூட்டிகிட்டே போகும் இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அண்ட் ஆல்சோ லெக்சரர்ஷிப்பில் இதே தான் உங்களுக்கு யூஜிசி நார்ஸ் படி உங்களுடைய சேல்ரி பேக்கேஜுமே லெக்சரர்ஷிப்பில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து கேட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் வந்து ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட் எக்ஸாம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் யாரெல்லாம் நீங்கள் பிஹெச்டி அல்லது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா கேட் எக்ஸாம் வந்து மஸ்ட் இதோடைய கண்டக்டிங் போர்டிங் வந்து ஐஐடி ஐஐடி வந்து இதை கண்டெக்ட் பண்ணுறாங்க கேட் எக்ஸாமில் ஒன்ஸ் நீங்கள் இந்த கேட் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி வந்து நல்ல ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் லைக் ஐஐடியில் ஐஐஎஸ்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் பிஹெச்டி பண்ணலாம் நீங்கள் அண்டர் நல்ல ஒரு கைடன்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணலாம் கேட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் நடக்குது இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரியில் நடக்குது இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் எத்தனை அட்டம்ஸ்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸாம் வந்து கேட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே அப்ராடில் போய் பிஹெச்டி பண்ணணும் வித் ஸ்காலர்ஷிப் வித் ஸ்ட்ரைஃப் பண்ணோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம் வந்து ஜேஆர்இ ஐஇஎல்டிஸ் டோஃபல் இந்த எக்ஸாம் வந்து நாட் ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட் வைஸ் கிடையாது இது வந்து இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் ஸோ அங்கே போய் நம்ம படிக்கிறதுக்கு இதில் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பேண்ட்ஸ் இருக்குது அந்த ஸ்கோர் நம்ம வாங்கணும் இதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா இந்த ஸ்கோரோட வேலிடிட்டி வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இந்த எக்ஸாம் வந்து மெயினாக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் ஸ்டைஃபனோட உங்களுக்கு பிஹெச்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன் யூஎஸ் கனடா ஜெர்மனி இன் ஆஸ்த்ரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிபிடி எக்ஸாம் இட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இந்த எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஏப்ரல் ஆர் மே மந்தில் இந்த எக்ஸாம்க்கு அட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அட்டம்ஸ் எழுதலாம் டூரிங் யுவர் கரியர் அப்போது இதுக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்குள்ளே முடிக்கணும் இஃப் சப்போஸ் க்ரீமி லேயர் ஓபிசியில் இருந்தீங்கன்னா

எடுக்கணும் இந்த கேட்டகரி டூ ஃபெலோஷிப் அப்படிங்கிறது அந்த டாப் ரேங்க் கூட நீங்கள் கொஞ்சம் ரேங்க் கம்மியாக இருக்கும் போது சில அந்த ஸ்கோர்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது டிபிடி ஸ்பான்சர் பண்ணுற ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஜேஆர்எஃப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸ்டூடண்ட் ஸ்கோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டேக் கேர் பை